இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 26:12 இந்த நாளிலே சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேசத்தில் என்பதை நாம் கவனிப்போமானால், ஏற்கனவே ஈசாக்கு தான் குடியிருந்த இடத்தை விட்டு பஞ்சத்து நிமித்தமாக கேராருக்கு போனான் என்று சொல்லி 26:1 நாம் வாசித்தோம். அப்பொழுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போக வேண்டாம் என்றும், இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் 3 சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்தில்தான் கர்த்தர் சொன்னபடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தான். குடியிருந்தது மட்டுமல்ல, அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லி 12 வாசிக்கிறோம். அப்படியானால் இதற்கு முன்பதாக விதை விதைக்கவே இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாய் விதை விதைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தனக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி ஓடிக்கொண்டிருந்ததினாலே கர்த்தர் இந்த ஆண்டிலே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாதாரணமாக நாம் விதைத்ததிலே 100 மடங்கு பலன் கிடைப்பது என்பது அரிதான காரியமாயிருக்கிறது. ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைய செய்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அப்படியே ஈசாக்கை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி போகும் பொழுது ஒரே நாளில் அல்ல, ஆனால் ஆண்டவர் மெதுமெதுவாக நம்மை ஆசீர்வதித்து பலகி பெருக பண்ணுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். பரிசுத்த வேதாந்தத்திலே நாம் வாசிப்போமானால் நம்முடைய ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட நாம் யோசித்து பார்ப்போமானால் அது உண்மையாக இருக்கிறது. நம்மோடு கூட வாழ்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நாம் கவனித்து பார்ப்போமானால் யாருமே குறைந்து போகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் உண்மையாய் தொடர்ந்து ஓட வேண்டும். 2 ஓடிவிட்டு தேவனனை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. ஆனால் நாம் தொடர்ந்து ஓடும் பொழுது, தொடர்ந்து தேவனுடைய அழைப்பின் மையத்திலே நிற்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் ஈசாக்கு தேவனுடைய சொற்படி எகிப்துக்கு போகாமல் கேராரிலே குடியிருந்த பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 100 மடங்கு அந்த ஆண்டிலே பலனடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் 100 மடங்கு பலன் கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. அந்த ஆண்டிலே தேவன் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதை தான் 13 வாசிக்கிறோம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிறாரே, அது உண்மையான ஒரு காரியம். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதான் உண்மையான ஒரு காரியம். நம்மை அழைக்கும் தேவன் நம்மை சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போக விடுகிறதில்லை என்பதை நாம் வேதாந்தத்தில் தெளிவாய் காணுகிறோம். ஆனால் நம்முடைய கடமை என்ன என்று சொன்னால், தொடர்ந்து ஆண்டவரை நம்பி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி தேவன் அழைத்த பூமியிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையை வாழும் பொழுதும்
என்ன நடந்தது சொன்னால், ஒரு பக்கத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், மற்றொரு பக்கத்தில் என்ன நடந்தது சொன்னால், 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். இது இந்த பூமியிலே வாழும் பொழுது நடக்கும் காரியமாக தான் இருக்கிறது. நாம் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை எலும்புருக்கி நோய் என்று சொல்லி நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். எலும்புருக்கி நோய் எந்த மனிதனுக்கு அது இருக்கிறதோ அவனை அது உருக்கிவிடும், அவனை அது அழித்துவிடும். அதே போல பொறாமை, நாம் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டாலும் கூட அந்த பொறாமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தான் அழித்து போட்டுவிடும். நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம் மீது பொறாமைப்பட முடியும், அதை நானும் நீங்களும் தவிர்க்க முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்தும் பொழுது அநேகர் நம் மீது பொறாமைப்படுகிறார்கள். இந்த இடத்திலே கவனிப்போமானால், அந்நியனும் பரதேசியுமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஈசாக்கின் மீது சொந்த மண்ணின் மக்கள் பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள். நான் நினைக்கிறேன், நிச்சயமாய் ஆபிரகாம் ஈசாக்கை விட அந்த தேசத்தின் மக்கள் பொருளாதாரத்திலே செல்வந்தர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததினாலே பொறாமை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். இது நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி நடக்கும் பொழுது அந்த மக்கள் ஈசாக்குக்கு என்ன செய்தார்கள் என்பதை 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். வெறும் மனதளவிலே அவர்கள் பொறாமை கொள்ளவில்லை, செயலிலே இறங்குகிறார்கள். ஈசாக்கு நல்ல விவசாயம் பண்ணுகிறார். விவசாயத்துக்கு தேவை தண்ணீர். தண்ணீர் கொடுக்கக்கூடிய துறவுகளை, ஆபிரகாம் வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை பெலிஸ்தரின் மக்கள் தூர்த்து போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். காரணம் பொறாமை. இவனுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தூர்த்து போட்டது மட்டுமல்ல, 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி சொல்லுகிறார். இவ்வளவு நாட்கள் நல்ல உறவுகளை காத்து வந்த அபிமெலேக்கும் அப்படி சொல்வதற்கு காரணம் பொறாமை மேலோங்கிற்று. ஆண்டவர் இந்த இடத்துல எதுவும் செய்யவில்லை. ஆண்டவர் அமைதலாக இருக்கிறார். ஏன் அமைதலாக இருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பொறுமையானது நம்மிலே அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உடனடியாக இறங்கி வந்து ஈசாக்குக்காக போராடவில்லை. இன்றைக்கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய பொறாமைகள், அநேகருடைய இடையூறுகள், இது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு அமைதலாக இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கூட நாம் வருத்தப்படுகிறது உண்டு. ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையில் நாம் அமைதலாய் போக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். துன்பப்பட வேண்டியது அவசியமாகையால் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இளமையிலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லி பிரசங்கியில வாசிக்கிறோம். துன்பம் வந்தவுடனே தேவன் நமக்காக போராடி ஆக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்றும் பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மை மறந்து விடுகிறதில்லை. ஆண்டவர் மெதுவாக செயல்படுகிறார். அதற்கு அநேக காரணங்கள் அவருக்கு உண்டு. இந்த சூழ்நிலையிலே ஈசாக்கு என்ன செய்தார் என்பதை 17வது வசனத்திலே வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். ஈசாக்கு சண்டையிடவில்லை. ஈசாக்கு அவர்களோடு கூட போராடவும் இல்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. அமைதலாக அந்த இடத்தை விட்டு காலி செய்து கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் தீமைகளை சகித்து கொள்ளும்படியாக நம்மிடத்திலே சொல்லுகிறார். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அமைதலாக தீமையை சகித்து கொள்ளும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 6:6 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை?
நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே விசுவாசிகளுக்குள் இருக்கிற வழக்காடுதலை பற்றி பேசுகிறார். நாம் இந்த பூமியிலே வாழுகிறோம். பூமியிலே எதற்காக வாழுகிறோம்? இந்த பூமியின் மக்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். தேவனுடைய ஸ்தானாபதிகளாக, தேவனுடைய நிருபங்களாக, தேவனுடைய சாட்சிகளாக தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் மக்கள் அறியாமையினாலே, பொறாமையினாலே பல தீமையான காரியங்களை நமக்கு செய்தாலும் கூட நாம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தீமையை நன்மையினாலே வெல்ல என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஈசாக்கு அந்த இடத்திலே போராடாமல், வாக்குவாதம் பண்ணாமல் அமைதலாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி அவன் செய்திருந்தும், 18வது வசனத்தை வாசிக்கிறேன், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் 20வது வசனத்திலே கேராரூர் மெய்ப்பர் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பலுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 21வது வசனத்திலே வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஈசாக்கின் வேலைக்காரர்களே அந்த இடத்திலே துறவுகளை தோண்டின பொழுது, தண்ணீர் கண்ட பொழுது அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். வேறொரு துறவை வெட்டின பொழுது 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுதும் ஈசாக்கு அவைகளையும் விட்டுவிட்டு வேறொரு துறவை வெட்டினான் என்று சொல்லி 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு பொறுமையாக செல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் சண்டையிடுகிறவளாய் இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். காரணம், நம்முடைய அழைப்பு இந்த தேசத்தின் மண்ணை வெல்லுவதல்ல, பதிலாக தேசத்தின் மக்களை வெல்லுவதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தவனாக ஈசாக்கு அந்த தேசத்தின் மக்களோடு கூட பொறுமையாக செல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் நடந்தது என்ன என்று சொன்னால், 22வது வசனத்தை வாசிக்கிறேன், பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு பழுகி பெருகும்படியாக இடம் கொடுத்தார் என்பதை குறிக்கத்தக்கதான பெயராகிய ரெகபோத் என்பதை பெயராக எடுகிறான். அதன் பின்பதாக பெயர்செபாவுக்கு போகும் பொழுதுதான் ஆண்டவர் ஈசாக்கு தரிசனமாகிறதை 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக தரிசனமானார்? அந்த தேசத்தின் மக்களை பழிவாங்குவதற்காக இல்லை. ஆண்டவர் அந்த இடத்திலே ஈசாக்கோடு கூட சில காரியங்களை பேசுகிறார். கவனியுங்கள், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இந்த பாடுகளின் மத்தியிலே பயப்படாதிருந்த என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக எல்லா எதிர்ப்புகளையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய எதிரிகளை பழிவாங்குவேன் என்றும் சொல்லவில்லை. நம்மையும் பழிவாங்க சொல்லவில்லை. பதிலாக அமைதலாக நீ சென்று கொண்டிரு, பயப்படாதே, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆம், எத்தனை பேர் எதிர்த்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வழிகளை அவர் செவ்வை பண்ணுகிறவராக இருக்கிறார். 91வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்திலே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லிவிட்டு கீழே வரும் பொழுது 7வது வசனத்திலே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். எத்தனை எதிரிகள் நமக்கு ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய தொந்தரவுகளை இந்த உலகம் நமக்கு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறார். ஆண்டவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அதை தான் ஈசாக்குக்கு சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன் துக்கத்தையெல்லாம் எதிர்ப்புகளையெல்லாம் நீக்கிவிடுவேன் என்று சொல்லவில்லை. பதிலாக நீ அதன் மத்தியிலே நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு என்று சொல்கிறார். பின்வாங்கி விடாதே. தேவன் தன்னை கைவிட்டார் என்று சொல்லி எண்ணாதே. உன் விசுவாசத்தை கைவிட்டு விடாதே. தொடர்ந்து ஓடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். தொடர்ந்து ஓடுகிறவன் தான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். பாதியிலே விட்டுவிடுகிறவன் ஒரு காலம் ஜெயிப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடே கூடந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஈசாக்கு அதை நம்பினானா என்று சொன்னான். ஆம், 25 வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டு அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள், அங்கேயும் தண்ணீர் கண்டார்கள் என்று சொல்லி 32 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு வழி அடைக்கப்படுமானால் மற்றொரு வழியை அவர் திறந்து கொடுக்கிறார். தேவன் கற்பாறையிலிருந்தும் தண்ணீரை நமக்காக கொண்டு வர முடியும். காகத்தை கொண்டும் நம்மை போஷிக்க முடியும். ஒரு வழி அடைக்கப்படுமானால் தேவன் வேறொரு வழியை நமக்காக திறக்கிறவராக இருக்கிறார். நாம் நம்பியிருப்பது இந்த உலகத்தை அல்ல, உலகத்தின் வழிகளை அல்ல. நாம் தேவனை நம்பியிருக்கிறோம் என்பதை எப்பொழுது மனதிலே வைக்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சித்தத்தின்படி வாழும் பொழுதும் துன்பம் ஏற்படாதென்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அதை நாம் மனதிலே வைத்து தொடர்ந்து ஓட வேண்டும். ஈசாக்கு பொறுமையாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். அநேகர் அவனுக்கு இடையூறு பண்ணினார்கள். ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து ஓட தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த காரியங்களை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.